நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். நாய் சேகர பேர் நாங்கள் ஏற்கனவே ஒரு படத்தில் கேரக்டராகவே பண்ணது காரணம் இவர் தான். நாய் சேகர்னு பேர் வச்சது இவர் தான். நான் ஏற்கனவே படம் மூலம் சொல்லியிருக்கேன், அதை யோசிச்சது மூலம் இந்த மூலம் தான், முகம் இதுதான். அந்த படத்தையே நம்ம இப்போ அந்த பேரையும் நம்ம வைக்கலாம்னு சொல்லி இந்த படத்தில் நாங்கள் வைக்கலாம் பண்ணலாம்னா அதுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. அந்த தடையில் உடச்சி நாய் சேகர் ரிட்டர்ன் வச்சோம், ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சோம். அது என்னமோ எங்கிட்டேருந்து இடத்துல வரும்னு தெரியாது. ஏதோ ஒரு ஒன்று கெடுத்துக்கிட்டே இருப்பான், பொருத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாச்சும் அதெல்லாம் தாண்டி 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 படத்தை முடிச்சிட்டோம். இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ், டிசம்பர் 9 ரிலீஸ். இது என்னென்னா, இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு ரொம்ப மனசார ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தவர் யாருன்னா, தயாரிப்பாளர் லைக்காவுடைய தயாரிப்பாளர் சுபாஷ்கர். அவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மனசரியாக எங்கள்கிட்ட ராத்திரெலாம் பேசுவார். அவர் நைட்டு 2 மணிக்கு பேசுவார், 3 மணிக்கு பேசுவார். என்ன சுராஜ், என்ன வடிவேல் அப்படின்னு எங்கிட்ட நிறையா கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசி சிரிப்பார், அப்படியே ரசிப்பார். வடிவில் ஏதாவது ஒரு காமெடி சொல்லுங்கள், சுராஜ் நீங்கள் வடிவில் காமெடி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் காமெடி ஒரு சொல்லி ரொம்ப திருக்கி வைப்பார், ரொம்ப ரசிப்பார். அது ஏன் என்ன காரணம்னா, எங்களுக்கு பயங்கரமான ஃபேன் அவர் எனக்கு. ஆமாம், இவர் படத்தில் நான் இவர் டைரக்டரான படம் வந்து இவர் டைரக்டில் நான் நடித்த படம் வந்து நாய் சேகர், இது தலைநகரம். அப்புறம் மருதமலை. அடி கொட்டி எடுத்திருப்பார். இதுக்கு முன்னால் இவர் கூட ஒர்க் பண்ண படம், ஒரு அசோசியேட் டைரக்டர் சுந்தர்ஜி கூட, அதில் வந்து நம்ம கிரீன் ஒரு படம், அப்புறம் அது விண்ணன் ஒரு படம், இப்படி அந்த அவர் கூட நிறையா படங்களில் வந்து அசோசியேட் டைரக்டர் வந்து அவர் தான் ரைட்டரு. ஏதாச்சும் வசனம்னா இவர் தான் அங்கே டைரக்டர் சொல்லுவார். இவர் அப்படி ஒர்க் பண்ணார் இவர். அதனால் இவர் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தலைநகரம் பண்ணேன், அதுக்கப்புறம் மருதமலை பண்ணேன், அதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய அப்புறமா ஹீரோவாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை யோசனை பண்ணோம். வந்து இளையராஜாவுக்கு பின்னால் நல்லா பாட வச்சிட்டாரு. இந்த படத்தில் மொத்த பாட்டு நான் தான் பண்ணும் ஒரு வம்பு ஆட முடிச்சிட்டாரு. அதனால் எல்லா பாட்டுமே ஆல்வம் நான் தான். அப்போ தான் சாங்கு ஓமை காட்டு, அப்புறம் இன்னொன்று நான் ரீசெண்டான ஆள், அப்புறம் ஒரு இங்கிலீஷ் சாங்கு, 4 பாட்டையும் நானே பாடியிருக்கேன்ல. நானே பாடி நானே ஆடியெல்லாம் பொண்ணியெல்லாம் புள்ள ஒரு எல்லாமே இதில் கலந்துருக்கு மக்களுக்கு. ஒரு நல்ல படம், அது அருமையான படம். அந்த இதயத்தில் இடம் பிடிச்ச ஒரு நான் பண்ணாமல் யார் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன், உங்களுக்காக பண்ணுவேன், டேரக்டருக்காண்டி பண்ணுவேன் சொல்லி வந்து பண்ணி கொடுத்தாரு. செட்டுலாம் நிறைய செட்டப்பெல்லாம் போட்டு நல்லா போட்டு கொடுத்தாங்க, லைக்காவில் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து எதையும் அண்ணனுக்காக தான் முழுக்க முடியும், ஒன்றும் செலவெல்லாம் நம்ம ரொம்ப இது பண்ணல. அது நம்ம கொடுத்த பட்ஜெட்லேயே ஓரளவுக்கு மிச்சம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பிரபுதேவா சம்பளம் வாங்கலை, அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 3 லட்சம் சம்பளம் வீரனுக்காக வந்து பண்ணலாம். அவங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். 4 டேஸ் அடித்து குளித்திட்டு போயிட்டு, அதான் அப்போ தான் சார் அதான்